கைது பட்டியல் நீளலாம். வர்த்தகர்களுக்கு அனுரா அரசாங்கத்தின் எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய ஜான்ஸ்டன் பெனாட்டோவின் வாகனம் சிக்கிய மஹிந்தவின் சகா. தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு தாக்கல், அரியநீதரன் கடும் விசனம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, ஸ்டேல் பிரான்ஸ் உறவில் தொடர் விரிசல். தொடர்பில விரிவான செய்திகள். நாட்டில் பாரியளவில் வரி செலுத்தாமல் இருக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பாரிய வர்த்தகர்கள் பலரும் கோடிக்கணக்கில் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் இருக்கின்றனர். விரைவில் அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். நாட்டில் பாரிய வர்த்தகர்கள் பலரும் கோடிக்கணக்கில் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் இருக்கின்றனர். இவ்வாறு செலுத்தப்படாமல் இருக்கும் பாரிய தொகையை பெற்றுக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விரைவில் அதனை செய்ய நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த விவகாரத்தில் நபர்கள் தொடர்பான தராதரமின்றி நடவடிக்கை எடுப்பதில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை. அது முறையான வழிமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வட்வரியில் மோசடி செய்தமைக்காக பிரபல வர்த்தகர் அர்ஜுன் அலோசியஸிற்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் சர்ச்சைக்குரிய வாகன மோசடி தொடர்பான விசாரணையில் காமினி அபிரத்ன என்ற சந்தேக நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் போது விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகளின் பணிப்பாளராக பணியாற்றியவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானதென கூறப்பட்டு சட்டவிரோத ஒருங்கிணைக்கப்பட்ட காரை கைவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தனியார் ஹோட்டலின் வாகனம் நிறுத்துமிடத்தில் WPC 24-0430 என்ற எண் கொண்ட கருப்பு நிற BMW கார் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் கடந்த 10ஆம் தேதி முதல் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விசாரணைக்கு அமையவே காமினி அபேரட்ன தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானது என BMW கார் உதிரி பாகங்களில் இருந்து ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டமை தெரியவந்தது. குறித்த கார் பதிவு செய்யப்படாமையும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தமிழரசு கட்சியின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமைக்கு கட்சியில் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், உறுதியானவர்கள் மற்றும் பற்றாளர்கள் இல்லாத ஒரு நிலையே காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிறைநீசனை வெற்றி பெற செய்வதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகள் தொடர்பில் ஆராயும் கூட்டம் நேற்று மாலை வவுணதீவில் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சி நீண்ட காலத்திற்கு பின்னர் தனித்துவமாக இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலைமை இருக்கின்றது. தேர்தலில் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த 3 ஆசனங்களை பெறுவது மாத்திரம் நோக்கமல்ல, ஆசனங்களை பெறுவதில் அந்த ஆசனத்தில் வரக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியினர் இன்று பல்வேறுபட்ட இன்னல்கள், பிளவுகள், சட்டங்கள் மற்றும் வழக்குகள் என்று போடப்பட்டிருக்கின்றது. நேற்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதிலே நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், உறுதியானவர்கள் மற்றும் பற்றாளர்கள் அந்த கட்சியிலே இல்லாததன் காரணமாக இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் வெற்றி பெறக்கூடாது. இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து செல்கின்ற உறுப்பினர்கள் உறுதியானவர்களாக, உண்மையானவர்களாக, நேர்மையானவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா மற்றும் ஸ்டேல் தரப்புக்கிடையே நீடிக்கும் போரை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையை ஸ்டேல் பிரதமர் ஒருதலைப்பட்சமாக எதிர்பார்ப்பதாக பிரான்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளது. ஸ்டேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தியவுடன் பிரான்சுடனான உறவில் இருதரப்பு விரிசல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் லெபனான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தத்தை எட்ட
பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து இரு தலைவர்களுக்கும் இடையேயான முறுகல் மேலும் வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் நேற்று செவ்வாயன்று ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனிடையே தொலைபேசி பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு ஸ்ட்ரேலில் வசிப்பவர்களுக்கு அச்சுறுத்தல்களை தடுக்க ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக செயற்படுவதை தடுக்கும் எந்த செயற்பாட்டையும் ஸ்டேல் ஏற்காது என்று மக்தோனிடம் நெதன்யாகு தெளிவுபடுத்தினார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்திய மோதல் மக்கள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மக்ரோன் நெதன்யாகுவை எச்சரித்ததாகவும் போர் நிறுத்தத்தின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் பிரான்ஸ் அரண்மனை கூறியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி என்பது சுமந்திரனின் தனிப்பட்ட கம்பெனி. தனிப்பட்ட இந்த கம்பெனியில் அவர் தலைவராக இருக்கிறார். எனவே வீட்டிற்கு வாக்களிப்பதா அல்லது கம்பெனிக்கு வாக்களிப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் மத்திய குழு உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியில் தமிழ் தேசியம் என்பது தற்போது அறவே இல்லை. அப்படி இருந்திருந்தால் கடந்த 6 ஆம் தேதி நான் கட்சியை விட்டு விலகியிருக்க மாட்டேன். நான் ஒருபோதும் பதவி கேட்டு அளிப்பவன் அல்ல. பதவிக்காக கட்சியை விட்டு விலகிய குற்றம் என சாட்டுவது பொய்யானது. சம்பந்தனுக்குள்ள குணமே சுமந்திரனிடமும் உள்ளது. அதாவது காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றையும் பேசுவது. இதனை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் உள்ளவர்கள் சுமந்திரனின் ஆதரவாளர்கள். அவ்வாறு அவரின் ஆதரவாளர்களை உள்வாங்குவதற்கு காரணம் சம்பந்தன் என தெரிவித்துள்ளார்.